So now we want to find part 285 calculate the standard deviation. திட்டவிலக்கம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். It is given the data 10, 20, 15, 8, 3, 4. First வந்து நம்ம டைப் 1. We are going to see type 1. Type 1 that we arrange the given data in ascending order. After that we find the arithmetic mean. Arithmetic mean formula we know x bar equal to sigma x by n. That is summation of the given data divided by the number of terms. So, இது ascending order எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்கும். So, first we write in the ascending order. There are 6 terms. 1, 2, 3, 4, 5, 6. So, we are dividing by 6. So, n equal to 6. Sigma x na you are adding all. So, 60 by 6 cancel 10. Exactly 10 vandha, we are using the formula sigma equal to root of sigma d square by n. This is type 1. Type 1 means இங்க வந்து நோ ஃபிராக்ஷன், ஜஸ்ட் எக்ஸாக்டா டிவைட் ஆகும். சோ தட் வி ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா ஃபார் டைப் 1. வி ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா டைப் 1 மீன்ஸ் வி ஆர் ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் எக்ஸ் பார். எக்ஸ் பார்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணும், டிவைட் பை 10. இங்க வந்து நோ ஃபிராக்ஷன், நம்ம டெசிமல் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்போ வி ஆர் யூசிங் திஸ் டைப் ஆஃப் ஃபார்முலா. சோ இந்த 10 வந்து இது வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுதியாச்சு. நாம் எக்ஸ் d equal to x minus x bar, then d square. x bar ஏற்கனவே நம்ம 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So d equal to x minus 10. x minus 10. So இந்த ஒவ்வொரு x term இருந்து we are subtracting 10. இது வந்து பென்சில் வந்து எழுதிக்கலாம், பென்ல வேண்டாம். இது மட்டும் இந்த 10 இருந்தே that you use pencil. இப்போ இதை மைனஸ் பண்றப்போ யூ கெட் மைனஸ் 7. ஏன்னா யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஏறி. இங்கே வந்து கிரேட்டர் நம்பர் சைனுக்கு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 7 மேலெல்லாம் மைனஸ், தென் கீழே வந்து பிளஸ் வரும், நடுவில் ஜீரோ வரும். ஏன்னா 10 மைனஸ் 10 என்ன? ஜீரோ. தென் இங்கே மைனஸ் 6, இங்கே மைனஸ் 2, தென் 5, then here 10. Right? So இது வந்து d. So next we are finding d square. D square னா அப்படியே ஸ்கொயர் பண்றது. யூஸ்வலா ஸ்கொயர்னா எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். So 7 minus 7 whole square என்ன? 49. இதுல வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. இங்க வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இட்டு மைனஸ் பிளஸ் தான். 49 வந்து 36 4 வேணா 0 போடணும் கூட எழுதிக்கலாம் பேர் பண்றப்ப உனக்கு ஈஸியா இருக்கும் சோ இங்க வேணா டபுள் ஜீரோ போட்டுக்க இயர் டுவெண்டி ஃபைவ் தென் இங்கே 100 அப்போ நவ் யூ ஆட் இட் இஃப் யூ ஆட் யூ ஆர் கெட்டிங் 214 திஸ் ஆன்சர் இஸ் 214 திஸ் இஸ் கேபிட்டல் சிக்மா டி ஸ்கொயர் ஆர்டினரியாஸ் 30 பேலன்ஸ் ஃபோர் லா புக் வச்சு கண்டுபிடிக்கலாம். யூ கேன் யூஸ் லா புக், யூசிங் லா புக் யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ. தென் இந்த பாயிண்ட் வச்சு 0, 6 டைம்ஸ் 36 இது நமக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ யூ கேன் ரைட் ரூட் ஆஃப் 35.66 போயிட்டே இருக்கும். ஸோ யூ கேன் ரைட் 67. இங்கே அண்ட்ல 6 வரும். அப்போ இங்க இந்த இடத்துல மோர் தேன் 5 அப்படின்னா இங்க ஆட் ஒன் நம்பர். இங்க 6 டிஜிட் இருக்கிறப்ப இங்க 5 தேர்ட் டிஜிட் பாரு. 5க்கு மேல அப்படின்னா இட் கேன் ஆட் பிளஸ் 1. அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் 60.67. ஃபார் திஸ் யூ ஆர் யூசிங் ஸ்கொயர் ரூட் டிவிஷன், நாட் ஆர்டினரி டிவிஷன், ஸ்கொயர் ரூட் டிவிஷன். ஸோ 35.67 திரும்ப 2 0
திரும்ப ரெண்டு தடவை பிரேக் போட்டுட்டே போறோம். So using that we can find the answer for this 5.97 வருது. இப்போ இங்கே 2 digit எடுத்துருந்தா இங்கே என்ன வரும், 5 5 சார் 25, ஸ்கொயர் டிவிஷன் இருக்கோ. இந்த ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கும், 35 குள்ள அப்படிங்கிறப்ப 4 4 சார் 16, இன்னும் அதிகமாக சொல்லலாம், 5 5 சார் 25, 6 6 சார் 36 வராது, எனக்கு இருக்கிறது 35. So you can't use 6 6 சார் 36. Then இங்க பேலன்ஸ் என்ன, 10. இந்த ரெண்டு நம்பருமே அட் டைம்ல நம்ம எடுக்கணும், ஏன்னா ஸ்கொயர் டிவிஷன் தான் 1 நம்பர் கான் பி டேக்கன். So this you multiply, இந்த பாயிண்ட் இருக்கிறனால இந்த பாயிண்ட் இருக்கு, this you multiply by 2. அங்க இங்க இருக்கிற நம்பரை அல்லது இந்த நம்பர் 2 டிவைட் பண்ணிட்டு, சாரி மல்டிப்ளை பண்ணினா இங்க 10. இங்க 10 அப்படிங்கிறப்போ இங்க ஒரு 9 times போட்டு பார்ப்போம், இங்க 9 போட்டா ஹியர் ஆல்சோ 9. வாட் நம்பர் யூ ஆர் ரைட்டிங் தி சேம் ஷுட் பீ ரிட்டன் ஹியர் ஆல்சோ. அப்ப இந்த 109 இந்த 9 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 109 × 9 981. So here you write 981, balance 6, then here 8, that's all. Now again you take 2 digits, the 00 திரும்ப எடுக்கணும், 00 திரும்ப எடுத்து இந்த ஓலா வந்து 59 கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பை 2. So 59 × 2, so 118. அப்போ இந்த இடத்துல யூ கேன் ரைட் 118. அந்த மாதிரி இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 9 2 18. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 2 வராது இல்லையா. அப்போ நம்ம இங்கே நீ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 59 × 2, 9 2 18, பேலன்ஸ் 5 2 10 118. இந்துக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் போட்டீங்கன்னா இந்த 7 times வரலாம், 7 times போட்டு பார்த்தோம்னா 118, இங்கே 7 × 7 7 7 49, பேலன்ஸ் 4, தென் 56 + 4 16, பேலன்ஸ் 6 இல்லையா. இங்கே 7 13, பேலன்ஸ் 1, தென் 8. அப்போ இங்கே 7 times போட்டு 7 times போட்டுனா 8 3 0 9. அகெயின் 1 more time யூ டூ, ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit வேணும் அப்படின்னா இங்க 3rd digit ஆல்சோ யூ ஷுட் ஃபைண்ட். இங்க இருக்கிற நம்பர் 5 more than 5 வந்தா யூ ஆட் 1 நம்பர் ஹியர், less than 5 மீன்ஸ் யூ லீவ் இட். ஸோ நவ் வி செக் தி ஆன்சர் அஸ் 5. தி ஆன்சர் இஸ் 5.97. ஆக்சுவலாக இங்க இன்னும் 1 more time போடணும், அங்கே நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிறனால அப்படி விட்டு இந்த 118 கொஞ்சம் இந்த பக்கத்தில் எழுதிக்க, எழுதிட்டு எவ்வளோ டைம்ஸ் போட்டோம், 7 times. ஸோ இங்கேயும் 7, இந்த இடத்துலையும் 7 அப்படிங்கிறோம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு, இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 5.97. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 5.97. So this important question will come under 5 marks. Thank you.